நாராயணன், பெருநிறுவனங்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ஆட்சியா இது பாஜக ஆட்சி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருநிறுவனங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் இருக்கக்கூடாது இந்த நாட்டுல. பெருநிறுவனங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் இருந்தால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும், நாட்டினுடைய பொருளாதாரம் வலுப்பெறும், வேலை வாய்ப்பு அதிகமாகும், மக்கள் இருக்கக்கூடாது இல்ல, அதுக்கான வரைமுறை விதிகள் இருக்குல்ல. ஒரு வரி கூட நான் சொல்லி முடியல, உடனே குறுக்க வந்து பேசுறீங்க, எனக்கு புரியல. இல்ல பேசுங்க, நீங்களே கேளுங்க, நான் வேணா எழுதி வேணா உங்களுக்கு அனுப்புறேன் மெயில்ல. சரி, தொடர்ந்து பேசுங்க. இன்னும் என்னங்க, ஒரு வரி கூட பேசல, அதுக்குள்ள இருந்து குறுக்க வந்து பேசுறீங்க. சரி, பேசுங்க. அப்போ தொழில், அதாவது வேலை வாய்ப்பு பறிபோக வேண்டும், யாருக்குமே வேலை இருக்கக்கூடாது. எல்லாரும் இப்ப சேர்ல உட்காந்துக்கிட்டு சொன்னார் பாருங்க, நம்ம சுந்தரராஜன் நண்பர் சேர்ல உட்காந்துட்டு பேசுறீங்கன்னு அவர் வந்து நின்றுகிட்டா பேசுறாரு, அவரு சேர்ல தான் உட்காந்துட்டு பேசுறாரு. எல்லாருமே சேர்ல தான் உட்காந்துட்டு பேசுறோம், அவரு அவங்க வீட்டுல இருந்து பேசுறாரு, எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுல இருந்து தான் பேசுறோம், எல்லாரும் ஒண்ணுதான். அதனால ஏதோ அவர் மட்டும்தான் ஏதோ நாட்டினோட அக்கறையில பேசுற மாதிரியும் மத்தவங்களும் அக்கறை இல்லாத பேசுற மாதிரி பேசுறதே தவறு. அப்போ அவரு சேர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு அரசை நீங்க செய்யறது தவறு. உனக்கு உன்னை யார் கேட்டாங்க, யார் வந்து உங்ககிட்ட அழுதாங்கன்னா, யாரும் அழுகல, மக்கள் சந்தோஷமா வாக்களிச்சாங்க. ஐயா மோடி அவர்களே வாருங்கள், இந்த நாட்டை ஆளுங்கள், பாஜக ஆளட்டும்னு சந்தோஷமா வாக்களித்தார்கள். நாங்கள் மக்களுக்கு என்ன சொன்னோமோ, நாங்கள் மக்களுக்கு என்ன சொன்னோமோ, இந்த நாட்டை வளப்படுத்துவோம், தொழிற்சாலைகளை மேம்படுத்துவோம், நல்ல சூழலை உருவாக்குவோம், அதே போல வேலை வாய்ப்பை பெருக்குவோம், தனி மனித வாழ்வாதாரத்தை பெருக்குவோம், இதெல்லாம் தான் எங்களுடைய கோஷம். அப்படியே இவங்க திருப்பி போடுறாங்க, நீங்க எதுவுமே செய்யக்கூடாது, நாடு காடாகணும், காட்டை அழிக்காதீங்க, காட்டை யாரும் அழிக்கலைங்க, ஆனால் நாடாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். அப்போ உடனே அவங்க கார்பரேட் நிறுவனங்களை, யார் கார்பரேட், பார்லிமெண்ட்ல வந்து டைப் அடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் அம்பானி, அவங்க வந்து உழைச்சுதான் சம்பாதிச்சிருக்கிறாங்க, யாரும் ஏமாத்தி எல்லாம் சம்பாதிக்கல. சும்மா எது எடுத்தாலும் வந்து அவன் ஏமாத்திட்டான், இவன் கார்பரேட்டு, தவறு செய்தால் கேளுங்கள். ஆனா யார் அழுதாங்க உங்கள்ட்ட, இப்ப E20 இப்ப யார் வந்து அழுதாங்க உங்களுக்கு அப்படின்னா, யாரும் அழ வேண்டியது இல்லை, நீங்க அழுவுறீங்க, நீங்க அழாதீங்க. நீங்க உங்களுக்கு அப்படி ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னா நீங்க தேர்தலில் போட்டி போடுங்க, ஒரு எம்பி ஆகுங்க, எம்எல்ஏ ஆகுங்க, பாராளுமன்றத்தில் போய் பேசுங்க, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஜனநாயக நாடு இது, ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெற்று நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் நாங்கள் வந்து பல திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். இதுல வந்து உடனே உங்கள்ட்ட யார் வந்து அழுதாங்க, இந்த யார் வந்து அழுதாங்க, இதெல்லாம் கேள்வியே இல்லை. நாம சொல்றது அவர் சொல்வது அத்தனையுமே தவறு, எல்லாமே தவறு. ஏதோ இவங்க அப்படியே வருவாங்களா, கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு சிரிக்கிறாரு பாருங்க. இப்ப அவர் பேசும்போது நான் சிரிப்பேன் பாருங்க, எவ்வளவு அழகா சிரிப்பேன் பாருங்க. அதனால உங்க வீட்டுல இருந்து சேர்ல உட்காந்துட்டு சிரிக்கிறதெல்லாம் இங்க வேண்டாம். நீங்க வந்து ஏதோ அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும். ஏன் எதிர்க்கணும், சுந்தரராஜனுக்கு ஏன் அரசாங்கத்தை எதிர்க்கணும்? இந்த நாட்டுல வேலை வாய்ப்பு பெருகிடுச்சுன்னு சொன்னாக்க தொழில் முன்னேற்றம் ஏற்படும், தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டா சில நாடுகள்ல இருந்து இறக்குமதி குறையும், அப்ப அந்த நாடுகளுக்கு அது பாதகமாகிவிடும். நீங்க கேட்டீங்கல்ல யாருக்கு பாதகம்னு, மேபி இந்த மாதிரியான நபர்களுக்கு பாதகமாக இருக்கும். சரி, நம்ம நாட்டுல சூழ்நிலையில் சிக்கல்களே இல்லையா, பொருளாதாரம் வலுவிழக்கும், அதனால அவங்க உள்நோக்கத்தோடு பேசுறாங்க. நான் சொல்றேன், இவர் சொல்றாருல மோடி கிளைமேட் சேஞ்ச், நான் கேக்குறேன், இத்தனை வருஷத்துல உலகம் முழுக்க கிளைமேட் சேஞ்ச் குறித்து 2014 ஆகஸ்ட்ல கிளைமேட் சேஞ்ச் பருவநிலை மாற்றத்தை குறித்து பேசிய ஒரே பிரதமர், ஒரே நபர், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அவர் சொன்னதை 200 நாடுகள் ஏற்றுக்கொண்டன. நீங்க கிளைமேட் சேஞ்ச் பேசுறீங்களே, அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு எங்களுடைய நாட்டுல ஒரு கலை இருக்கிறது, யோகா கலை என்று சொல்லி அத்தனை நாடுகளும் ஏற்றுக்கொண்டு யோகா கலையை பிரமாதமா செஞ்சுட்டு இருக்குது. ஒரே ஒரு நாட்டில தான் எதிர்ப்பு, அந்த நாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா, இந்தியா. ஏன்னா இது இந்துத்துவா, புதுசா இவங்க ஒரு பிராண்ட். நான் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிஜேபியை பிடிக்கல, சுந்தரராஜன் சொல்ல வர இல்லங்க, ஏன் இல்லங்க, நான் பேசி முடிச்சிடறேன், அவ்வளவு டைம் கொடுத்தீங்க, 2 முறை அவருக்கு டைம் கொடுத்தீங்க அவர் பேசுறதுக்கு. பாருங்க அதுக்காக ஏன்னா, அப்போ இது என்ன காரணம் உங்களுக்கு, மோடிய பிடிக்கல அப்படின்னு சொன்னா, மோடி போட்டிருக்கிற சட்டை எனக்கு பிடிக்கல, அவர் கண்ணாடி பிடிக்கல, என்னங்க இதெல்லாம் காரணம், நீங்களுக்கு மட்டும்தான் நாட்டினோட கொள்கை தான். நான் சொல்றேங்க, நீங்க இன்னொரு நாட்டுக்கு சாதகமாக
தேவையில்லாமல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்கன்னு நான் சொல்றேன், இவ்வளவுதான். சரி,